ஸ்ரீ கௌஷிகாண்பய சுதாம்பூதி ஸ்ரீதபானு ஸ்ரீ சுத்தசத்துவ குருவரிய தனூஜரத்னம் ஸ்ரீ லக்ஷ்மணாரிய வரதாரிய பதாப்ஜபிருங்கம் ஸ்ரீமத் சுசக்கரவரதாரியம் அஹம் பிரபத்யே நமாமி மோகனாகாரௌ கோபாலௌ கருணாகரௌ ஔபநிஷத வித்யானாம் லீலையைவ பிரதர்ஷகௌ. எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இன்று ஸ்ரீமன் நாராயணியத்தின் முக்கியமான ஒரு தசகம் 60வது தசகத்தை அனுபவிக்க உள்ளோம். இந்த 60வது தசகத்தினுடைய பெயர் என்னன்னா கோபி வஸ்திராபகரண வர்ணனம். கோபி கோபிகைகளுடைய வஸ்திர ஆடைகளை அபகரண கண்ணன் அபகரித்து சென்றானே அந்த சரித்திரத்தின் வர்ணனம், அதனுடைய வர்ணனை. கோபி வஸ்திராபகரண வர்ணனம், கோபி வஸ்திராபகார வர்ணனம்னு சொல்லுவா, அர்த்தம் ஒண்ணுதான். அப்போ கோபிகைகளுடைய ஆடைகளை கண்ணன் கவர்ந்து சென்ற சரித்திரம், அதைத்தான் இந்த 60வது தசகத்திலே நாம் அனுபவிக்க உள்ளோம். இந்த தசகத்தில் 11 ஸ்லோகங்கள் உள்ளன. 11 ஸ்லோகங்களையும் வைத்தாளியம் என்ற மீட்டர்ல பட்டத்திரிகள் அமைத்திருக்கிறார். இந்த பாவகைக்கு வைத்தாளியம் என்று பெயர். அந்த மீட்டர்ல அமைந்த 11 ஸ்லோகங்கள் கோபிகைகளின் வஸ்திரங்களை கண்ணன் எப்படி அபகரித்து சென்றான் என்பதை சொல்கின்றன. அந்த 60வது தசகத்தின் முதல் ஸ்லோகம். இப்போ பட்டத்திரிகள் எப்போதும் போல அந்த பட்டத்திரி மண்டபம் என்னும் திண்ணையில் வந்து அமர்ந்து விட்டார். குருவாயூரப்பன் எதிரே எழுந்துருளி இருக்கிறார். குருவாயூரப்பனை நேரா அட்ரஸ் பண்ணி சொல்றார், நாமும் அப்படியே மானசீகமாக அங்கே பயணிப்போம். வாங்கோ முதல் ஸ்லோகம் குருவாயூரப்பன் அட்ரஸ் பண்றார். மதநாதுர சேதசோன்வகம் பவதங்கிரித்வய தாஸ்ய காம்யயா யமுனா தட சீம்னி சைகதீம் தரலாக்ஷியோ கிரிஜாம் சமார்த்திச்சன். குருவாயூரப்பா, கோபிகைகளுக்கு உன் மீது காதல் என்பது அதிகரித்து கொண்டே போச்சு. அது எவ்வளவு தூரம் அதிகரிச்சுன்னா, முதல் வரியில சாதிக்கிறார் பட்டத்திரிகள், மதன ஆதுர சேதசகா. மதனன்னா மன்மதன் அர்த்தம். இங்கே காதலை குறிக்கிறது. இது சாமானிய உலகியல் காதல் கிடையாது, பகவான் மீது கொண்ட உயர்ந்த பக்தி, அந்த காதல். இது பகவத் காமம். அதனால தயவு செஞ்சு உலகியல் கண்ணோட்டத்துல பாத்துட வேண்டாம். மதன மன்மதன்னு நாம் பொதுவாக வழங்கக்கூடிய அந்த காதலாலே, கிருஷ்ணன் மீது உள்ள காதலாலே, ஆதுர சேதசகா பீடிக்கப்பட்ட மனம் கொண்டவர்களாக. சேதஸ் என்ற வார்த்தை மனசை குறிக்கும். கோபிகைகளுடைய மனம் என்பது குருவாயூரப்பா உன் மீது உள்ள காதலாலே மொத்தமாக பீடிக்கப்பட்டது. அதனால அன்பகம், அன்பகம்னா எவரிடே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு அந்த காதல் என்பது உன் மீது வளர்ந்து கொண்டே போச்சு. அதனால அவ என்ன பண்ணான்னா, சீக்கிரம் உன்னை அடையணும், அடைந்து உனக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று அந்த கோபிகைகள் எல்லாம் ஆசை கொண்டார்கள். பவத் அங்கிரி துவய தாஸ்ய காமியா. பவத் குருவாயூரப்பா உன்னுடைய அங்கிரி துவய, உன்னுடைய இரண்டு திருவடி தாமரைகள் இருக்கே, அந்த அங்கிரி துவய அந்த இரண்டு திருவடி இணைகளை அடைந்து தாசிய, அதுக்கு தாசியம் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்ற காமியையா அவர்கள் விருப்பம் கொண்டார்கள். அப்ப இதுல இருந்தே புரியுறது, இது உலகியல் விஷயம் கிடையாது. அந்த காதல்னா பகவானை அடைந்து எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமையாகவும் உனக்கே நாம் ஆட்சைவோம்னு அவன் திருவடி இணைகளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். இந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேருமே பரமாத்மாவுக்கு மனைவியின் ஸ்தானத்துல தானே இருப்போம். அதனால இது ஆத்மாவின் ரீதியில பார்க்கணும். பரமாத்மா பகவான் ஒத்தன்தான் பரம புருஷன். ஜீவாத்மாக்கள் அத்தனை பேருமே, அவ இருப்பது ஆண் உடலோ பெண் உடலோ, உள்ளிருக்கும் ஜீவாத்மா அத்தனை பேரும் அவனுக்கு மனைவியர். அந்த வகையில் குருவாயூரப்பா பவதங்கிரித்வய தாஸ்ய காமியா, உன்னுடைய ரெண்டு திருவடிகளுக்கும் கைங்கரியம் பண்ண வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும் என்ற காமியா, அந்த விருப்பத்தினாலே, அதுதான் அவளுக்கு விருப்பம். உன் மீது காதல் கொண்டார்கள். அதுக்காக அவ என்ன பண்ணாலாம், இது எத்தத்தின்னா பித்தந்தெளியுங்கிற நிலை, ஏதோ ஒண்ணு பண்ணியாவது பகவான் அடைஞ்சிட மாட்டோமா என்று கோபிகைகளுக்கு துடிப்பு. அதனால காதல் ஒவ்வொரு நாளும் வளர்றது, உன்னை அடையணும்னு ஆசைப்படுற, உனக்கு தொண்டு செய்ய வேண்டும்ங்கிற விருப்பமும் ஜாஸ்தியா இருக்கு. அதனால என்ன பண்ணான்னா, யமுனா தட சீம்னி, யமுனா யமுனையினுடைய தட சீம்னி, அந்த யமுனை கரையிலே, யமுனா நதிக்கரையிலே, சைகதீம் கிரிஜாம். கிரிஜா என்றால் தேவி, சைகதி என்றால் மண்ணுல, அந்த யமுனைக்கரை மணல்ல ஒரு வடிவம் பண்ணி, சைகதி அப்படின்னா மணல்ல செய்யப்பட்ட விக்கிரகம்னு அர்த்தம். யமுனைக்கரை மணலிலே சைகதியும் கிரிஜாம், மணல்ல கிரிஜா என்ற அந்த காத்தியாயினி தேவியினுடைய வடிவத்தை அவர்கள் உருவாக்கி வைத்து, தரலாக்ஷியகா, தரள அக்ஷியகா, அதாவது அழகான கண் படைத்த அந்த கோபிகைகள் எல்லாம்
சமார்ச்சிச்சன். அந்த கிரிஜான்னு சொல்லக்கூடிய அந்த தேவிக்கு சமார்ச்சிச்சன், அவளுக்கு பூஜை செய்தார்கள், அர்ச்சனை செய்தார்கள். இதத்தான் காத்தியாயனி விரதம் என்று பாகவத புராணத்திலும் நாம் பார்க்கிறோம். ஹேமந்தே பிரதமே மாசி நந்தவிரஜ குமாரிக்காக சேரூர் ஹவிஷ்யம் புஞ்சானாக காத்தியாயனி அர்ச்சன விரதம் என்று கோபிகைகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து காத்தியாயினியை குறித்து விரதம் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ அதைத்தான் இங்கே பட்டத்திரிகளும் குறிப்பிடுகிறார். சைகதியும் கிரிஜாம் சமார்த்திச்சன், அவ அத்தனை பேரும் அந்த சைகதி மணல்ல, யமுனை மணல்ல வடிக்கப்பட்ட கிரிஜாவுக்கு பூஜை செய்தார்கள். அப்படி காத்தியாயினி விரதம் இருந்து அந்த தேவியிட்ட பிரார்த்தனை பண்ணாலும் எங்களுக்கு கிருஷ்ணன் கணவனா வரணும், ஏன்னா ஏதோ ஒண்ணு பண்ணியாவது கிருஷ்ணனை எப்படியாவது அடைஞ்சிடணுங்கிறது அவளுக்கு துடிப்பு. அதனால இந்த காத்தியாயினி விரதம் என்று மார்கழி மாசத்துல, ஹேமந்த ரித்துவின் முதல் மாசமான மார்கழி மாசம் தனுர் மாசத்துல பாவை நோன்புன்னு நாம் பொதுவாக சொல்லக்கூடிய இந்த காத்தியாயினி விரதத்தை அனுஷ்டித்து கோபிகைகள் கண்ணன் கணவனா வரணும்னு பிரார்த்திச்சா. இதுதான் முதல் ஸ்லோகம். இந்த விரதம் பூர்த்தி ஆகும் போதுதான் வஸ்திராபகரணம்னு ஒரு லீலையே பகவான் பண்றான். அப்போ முதல் ஸ்லோகம் மதனாதுர சேத சோன்வகம் பவதங்கிரித்வய தாஸ்ய காம்யயா யமுனா தடசீம்னி சைகதீம் தரலாட்சியோ கிரிஜாம் சமார்த்திச்சன் என்று மதனாதுர சேத சோன்வகம். குருவாயூரப்பா, உன்மீதான காதல் அது தினந்தோறும் வளர்ந்து அந்த காதலால் பிடிக்கப்பட்ட மனதோடு பவதங்கி துவய தாசிய காமியா உன் திருவடிகளை அடைந்து தொண்டு செய்ய வேண்டும்ங்கிற விருப்பத்தால் யமுனா தட சீம்னி சைக்கத்தின் யமுனைக்கரை மணல்ல அந்த காத்தியாயினி என்ற கிரிஜா அந்த தேவியின் வடிவத்தை செய்து வைத்து தரலாட்சியோ கிரிஜாம் சமார்த்திச்சன். இந்த கோபிகைகள், அழகான கண் படைத்த கோபிகைகள் எல்லாம் அந்த தேவியை குறித்து வழிபாடு செய்தார்கள். வழிபாடு செய்து என்ன பிரார்த்தித்தார்கள் அத இரண்டாவது ஸ்லோகத்திலே ரொம்ப அழகா பட்டத்திரிகள் தெரிவிக்கிறார். தவ நாம கதாரதாசமம் சுதிருஷ பிராதர் உபாகதா நதீம் உபஹார சதைர பூஜையன் தகிதோ நந்த சுதோ பவேதிதி. அவ அந்த விரதத்தை, அந்த நோன்பை, காத்தியாயினி விரதம்னு சொல்றோமே, அதை எப்படி அருட்டித்தாளா குருவாயூரப்பா? தவ உன்னுடைய நாம கதாரதாக, நாம உன் திருநாமங்களை பாடினார்கள், கதா உன்னுடைய சரித்திரங்கள், உன்னுடைய சேட்டிதங்கள், லீலைகள், இதையெல்லாம் ரதாக அதிலேயே ஈடுபட்டு அதையே பேசிக்கொண்டு பாடிக்கொண்டு சமம் எல்லோருமாக சேர்ந்து சுதிருஷகா அழகான கண்படைத்த அந்த கோபிகைகள், திருக்குன்னா கண்ணு பார்வைன்னு அர்த்தம், சுதிருஷகா அழகான கண்படைத்த அந்த கோபிகைகள் எல்லாம் பாருங்க, மீண்டும் மீண்டும் பட்டத்திரிகள் இதுல அழகான கண்படைத்த கோபிகைகள், அழகான கண்படைத்த கோபிகைகள் பாருங்கன்னா தரலாட்சியகான்னார், இங்கே சுதிருஷகாங்கிறார். ஏன்னா அவ கண்ணிலே கண்ணன் நிறைந்திருக்கிறான், கமல கண்ணன் என் கண்ணின் உள்ளான் என்னும்படி கண்ணனையே கண்ணுக்குள்ள வச்சுட்டு இருக்காளே, அதனால அந்த அழகான கண் படைத்த கோபிகைகள்லாம் பிராதகா விடியற்காலை பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து உபாகதா நதியின் யமுனா நதிக்கரையை சென்றடைந்து விடுவார்கள். அப்போ நாம கதாரதாக உன் நாமங்களை பாடிக்கொண்டு அழகான கண் படைத்த பெண்கள் விடியற்காலை வேளையிலேயே உபாகதா நதி அந்த நதிக்கரைக்கு சென்று விடுவார்கள். உபகார சதைஹி அபூஜையன் உபகாரங்கள், அந்த தேவியை வழிபாடு செய்வதற்கு நிறைய உபகாரங்கள்லாம் கொண்டு வருவார். அதாவது ஒரு காணிக்கைன்னு சொல்றோம் இல்லையா, சமர்ப்பணம், அதற்கு நிறைய பொருள்கள்லாம் கொண்டு வந்து அபூஜையன் அங்கே பூஜையை செய்வார்கள். பூஜை செய்து என்ன பிரார்த்திப்பாளாம்? தகிதோ நந்த சுதோ பவேதிதி, தகிதகா எங்களுக்கு கணவனாக நந்த சுதகா நந்தகோபன் குமரனாகிய கணவிரான் பவேத் அவனே ஆக வேண்டும். ஏன்னா அப்படியே பாகவதத்துல ஸ்லோகம் காத்தியாயினி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோப சுதகா நந்தகோப சுதனாகிய கணவிரான் பதிம்மே குருதே நமஹா நந்தகோப சுதம் கிருஷ்ணம் பதிம்மே குருதே நமஹா, இந்த நந்தகோபனுடைய மகனான கிருஷ்ணனையே எனக்கு கணவனாக நீ ஆக்கித்தர வேண்டும் என்றுதான் பிரார்த்தனை பண்ணி நோன்பு நோக்கிறார். இதைத்தான் பின்னாடி ஆண்டாள் நாச்சியார் அப்படியே பின்பற்றி ஸ்ரீவில்லிபுத்தூரிலே தன்னையே ஒரு கோபிகையாக அறிந்து கொண்டு தன் தோழிமார்களையெல்லாம் கோபிமார்களாக கண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாக கண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல உள்ள திருமுக்குளத்தையே யமுனா நதியாக கண்டு அங்கே உள்ள வடபத்திரசாயி கோவிலையே நந்தகோபன் இல்லமாக கண்டு அங்கே எழுந்தருளியிருக்கும் வடபத்திரசாயி பெருமாள் அவரையே கண்ணனாக கண்டு ஆண்டாள் மார்கழி நோன்பு 30 நாள் நோற்றாள். அந்த 30 நாள் நோன்பை 30 வாசுரம் திருப்பாவையாக பாடினாள் என்பதை நாம் அறிவோம். இதுல பியூட்டி என்னன்னா, இந்த ஸ்லோகத்துல உள்ள ஒன்னொன்னும் திருப்பாவையில ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டே இருக்கும்.
இப்ப முதல்ல பட்டத்திரிகள் என்ன சொன்னார், தவ நாம கதாரதாக, உன்னுடைய நாமங்களிலும் கதைகளிலும் ஈடுபாடு கொண்டார்கள். ஆண்டாள் திருப்பாவையில என்ன சொல்றான்னு பாருங்க, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடி பாடி, ஓங்கி உலகடந்த உத்தமன் பேர் பாடி, பாடி பறைகுண்டு மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்று போற்ற பறைதரும். இது போல மீண்டும் மீண்டும் நாம திருப்பாவையில பார்த்துட்டே வந்தா அவன் நாமங்களை பாடணும் பாடணுங்கிறத சொல்லிட்டே வரான். அடுத்து கதாரதாக, அவனுடைய கதைகள் சேட்டிதங்கள், ஒரு ஒரு அவதார சேட்டிதங்கள் ஒன்னொன்னையும் ஆண்டாள் சொல்றார். ஓங்கி உலகடந்த உத்தமன் திருவிக்ரம அவதார சரித்திரத்தை சொல்றார். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை உரலோடு கட்டுண்ட அந்த லீலையை சொல்கிறாள். இது போல திருப்பாவையில நாம ஒரு ஒரு இடமும் பார்த்துட்டு வந்தோம்னா, அன்றை உலகமடந்தாய் அடிபோற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, கொன்ற சகன உதைந்தாய் புகழ் போற்றி, கன்று குடிலாவெறிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாவெடுத்தாய் குணம் போற்றி என்று வகைகெடுக்கும் நெங்கையில் வேல் போற்றி அத்தனையும் சொன்னா. அப்போ நாம கதாரதாக, அவன் நாமங்களை பாடணும் அவன் கதைகளை பேசணும். சமம், அடுத்து எல்லோரும் ஒன்று சேர்த்து சமம் சுத்ருஷகா, அந்த எல்லா பெண்களும் எல்லோரும் ஒன்று கூடி நோன்பு நோற்பது. அதான் திருப்பாவையில பாருங்க, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய், கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய், எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள் வாங்கோ, எல்லாரும் வாங்கோ எல்லோரும் வாங்கோ, எல்லோரும் வந்து பெருமாளை சேவிப்போம் அனுபவிப்போம், அதுதான் வசத்தின்னு சொல்றா இல்லையா. அப்ப எல்லோரும் கூடியிருந்து நோன்பு நோற்றல், அதையும் இங்க பாக்கிறோம். அடுத்து சுத்ரிஷகா, அவ அழகான கண் படைத்தவர்கள். அதனாலதான் திருப்பாவேலியும் 13 பாசுரத்துல அந்த தோழிகை எழுப்பும் போது, புள்ளும் சிலம்பின கான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ, போது அரி கண்ணினாய் என்று அந்த பெண்ண சொல்றா. போது என்றால் மலர், அரினா வண்டு, போது அரி கண்ணினாய்னா பூவுக்குள் இருக்கும் வண்டு போல அழகான கண் படைத்தவளே, அவளுடைய கண் இமைகள்லாம் பூ மாதிரி இருக்கான், உள்ள கருவிழி வண்டு மாதிரி இருக்கான், அதனால சுதிருஷகா அவ்வளவு அழகான கண் படைத்த பெண்கள்லாம் நோன்பு நோற்றிருக்கா. அடுத்து பிராதகா, விடியற்காலையிலேயே எழுந்துன்றா, அதனாலதான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவளுக்கு சொல்றா இல்லையா, விடியற்காலையில பொழுது விடிஞ்சுடுத்துங்கிறது கடையாளம். புள்ளும் சிலம்பின கான் கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பெச்சரவும் கெட்டிலையோ பெய்ப்பெண்ணே கீழ்வானம் வெள்ளென்று. அப்போ அந்த பொழுது விடிந்ததற்கான அடையாளம். அப்புறம் அந்த பொழுது விடிஞ்சதுமே என்ன பண்ணணும்னா, பிராதகா உபாகதா நதி, விடியற்காலையிலேயே நதிக்கரைக்கு போய் நீராடணும். அதனாலதான் 2 பாசுரத்திலேயே நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி, விடியற்காலையிலேயே நாம போய் நீராட வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறாள். அடுத்து உபகார சதைகி அபூஜயம், நிறைய உபகாரங்கள், இந்த நோன்புக்குன்னு தனியா உபகரணங்கள் நிறைய கொண்டு வரணுமா, அதெல்லாம் தான் அந்த நோன்புக்கான உபகரணங்களை தான் 26 பாசுரம் மாலை மணிவண்ணா பாசுரத்துல ஆண்டாள் குறிப்பிடுகிறாள். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே, ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே, போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே, பல்லாண்டி செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலி நிலையாய் அருள்னு சொல்லி இத்தனை உபகரணங்களோடு நோன்பு நோக்கணும். ஏன்னா ஒரு பெரிய கோஷ்டி வருதுன்னா அவ சங்கநாதம் செய்வதற்கு சங்கு வேண்டும். அப்புறம் நாங்கள் வருகிறோம் என்பதை அறிவிக்க திருப்புள்ளி எழுச்சி பாடுவதற்கு சங்கு, வருகிறோம்னு அறிவிப்பதற்கு பறை வேண்டும். அப்புறம் மங்களாசாஸ்திரம் பண்ண பல்லாண்டு பாடக்கூடிய அரையர் சுவாமிகள் வேண்டும், கோல விளக்கு மங்கள தீபம் வேண்டும், ஒரு கொடி வேண்டும், மேற்கட்டு விதானம் வேண்டும். இப்படிப்பட்ட அந்த உபகரணங்கள் எல்லாம் இந்த நோன்புக்கு தேவை. அவை அனைத்தோடும் அபூஜயன் இவர்கள் பூஜை செய்து தயுதோ நந்தசுதோ பவேதிதி, எங்களுக்கு கண்ணனே கணவனாக வரணும். அல்டிமேட்டா ஆண்டாளும் பகவான்டா தான் பிரார்த்திக்கிறாய், எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவோ உனக்கே நாம் ஆட்சைவோம், மற்றை நம் காமங்கள் மாற்றுன்னு பிரார்த்தித்தாள் அல்லவா. அதுபோல இப்படி பகவானே தங்களுக்கு கணவனா வரணும்னு பிரார்த்தித்து இந்த கோபிகைகள் நோன்பு நோற்றார்கள்ங்கிறத 2 ஸ்லோகத்திலே பட்டத்திரிகள் தெரிவிக்கிறார். தவநாம கதாரதா சமம் சுதிருஷ பிராத உபாகதா நதீம் உபகார சதைர பூஜையன் தகிதோ நந்தசுதோ பவேதிதி. குருவாயூரப்பா, உன்னுடைய நாமங்களையும் சரித்திரங்களையும் பாடிட்டு எல்லோரும் ஒன்று கூடி அழகான கற்படைத்த பெண்கள் விடியற்காலையே யமுனா நதிக்கரைக்கு சென்று பலவித உபகாரங்களோடு வந்து அந்த தேவியை பூஜை செய்து எங்களுக்கு கண்ணனே கணவனா வரணும்னு பிரார்த்தனை செய்தார்கள். இது 2 ஸ்லோகம். அப்போ முதல் ஸ்லோகத்துல யமுனை கரையில அந்த ஒரு தேவியின் வடிவத்தை வைத்து வழிபட்டார்கள் கிருஷ்ணன் கணவனா வரணுங்கிறதுக்காக. 2 ஸ்லோகம் அந்த நோன்பை எப்படியெல்லாம் நோற்றார்கள்ங்கிறத தெரிவித்தார். இப்போ 3 ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம்.
இவா இப்படி நோன்பு நோற்றாளி குருவாயிருப்பா, இப்படி உன்னையே கணவனா அடையணும்னு சொல்லி உன் மீது இவ்வளவு காதலோடு நோன்பு நோற்றா, உன்னால அந்த பக்தர்களை தேடி வராம இருக்க முடியுமா? அதனால குருவாயிருப்பா, அவர்களுக்கு அனுகிரகம் செய்ய நீ அவர்களை தேடி சென்றாய் என்று குறிப்பிடுகிறார் பட்டத்திரிகள். அதான் மூன்றாவது ஸ்லோகம். இதிமாசம் உபாஹித பிரதாக தரலாட்சீர் அபிவீக்ஷியதா பவான் கருணா மிருதுலோ நதி தடம் சமயாசி ததனுகிரகேச்சையா. இதினா இவ்வாறுன்னு அர்த்தம். இவ்வாறு மாசம் ஒரு மாத காலம், அந்த மார்கழி மாசம் முழுக்க உபாஹித பிரதாகா இந்த கோபிகைகள் அந்த நோன்பு விரதத்தை நன்கு அருட்டித்தார்கள். ஒரு மாத காலம் கோபிகைகள் அந்த விரதத்தை அருட்டித்து பூர்த்தி செய்யக்கூடிய நாள். அப்போ 30th day, day 30 மார்கழி மாசம் 30th தேதி. இப்படி இது மாசம் உபாஹித பிரதாகா, ஒரு மாசம் அந்த நோன்பு பூர்த்தியாகக்கூடிய சமயத்தில் தரலாட்சிஹி, மீண்டும் சொல்றார் பாருங்க பட்டத்திரிகள், தரலாட்சிஹி அழகான கண் படைத்த அந்த கோபிகைகளை அபிவீக்ஷியதா பவான், அவர்களை காண வேண்டும் என்று குருவாயூரப்பா நீ விரும்பினாய். பவான் அப்படின்னா நீங்கள் அர்த்தம். குருவாயூரப்பா நீ ஆசைப்பட்டிருக்க, அதனால கருணாமிருதலகா, உன் கருணையாலே தூண்டப்பட்டவனாக, உன் கருணைங்கிறது உன் அப்படியே தள்ளித்து அவளை போய் பார்க்கணும். ஆகா, நம்மை குறித்து இவ்வளவு தூரம் நோன்பு நோக்கிறாளே, நமக்காக இவ்வளவு தூரம் எத்தத்தின்னா பித்தம் தெளியுங்கிற அளவுக்கு நம்மை அடைவதற்காக இவ்வளவு பாடுபடுறாளே, நாம போய் அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கருணா மிருதுலகா, உன்னுடைய கருணையாலே தள்ளப்பட்டு நீ வந்தாய். எங்கே? நதி தடம் சமயாசீத், அந்த நதிக்கரைக்கு சமயாசீத் நீ வந்து சேர்ந்தாய். எதற்காக? தத் அனுகிரகேச்சையா, அந்த கோபிகைகளுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்ற இச்சை விருப்பத்தாலே குருவாயூரப்பா அந்த மார்கழி 30th தேதி அந்த நதிக்கரைக்கு நீ வந்து விட்டாய் என்பதுதான் மூன்றாவது ஸ்லோகம். அப்போ இதுல கருத்து என்னன்னா, இந்த கோபிகைகள்லாம் ஏன் இப்படி யமுனையிலே நீராடி நோன்பு நோற்றானா, அதுக்கு சுவய ஆச்சாரியர்கள் பின்னணி சொல்றார். என்னன்னா, நாம ஒருத்தரை பிரிஞ்சு தவிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு தலைவி தலைவனை பிரிஞ்சு தவிக்கிறார்னா, அந்த தலைவிக்கு விரக தாபம்ங்கிற வெப்பம் அதிகரிக்குமா, அந்த தலைவனை பிரிந்த அந்த வேதனைங்கிறது ஒரு விதமான வெப்பத்தை கொடுக்குமா, அந்த வெப்பம் அந்த தலைவியை போட்டு பலவாறு வாட்டும் படுத்தும். அந்த வெப்பத்தை ஓரளவு தணிச்சுக்க, அது தலைவன் வந்தாதான் முழுமையாக தணியும், ஆனா ஓரளவு அந்த வெப்பத்தை தணித்துக் கொள்ள அந்த தலைவி என்ன பண்ணுவாளா, குளிர்ந்த நீர்ல போய் நீராடுவான். குளிர்ந்த நீர்ல போய் நீராடினா அந்த வெப்பம் கொஞ்சம் தணியுமா? இது எங்க தெரியுதுன்னா, ஸ்ரீராமாயணத்துல பரதன் அப்படி பண்ணியிருக்கான். பரதன் என்ன பண்ணுவான்னா, நந்தி கிராமத்துல இருக்கான், ராமன் வனவாசம் போயாச்சு, 14 வருஷம் கழிச்சுதான் ராமன் வரப்போறான். பரதனுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த விறக தாப்போம், ராமன் எப்ப வரப்போறான், ராமன் எப்ப வரப்போறான்னு பிடிச்சுட்டே இருப்பான். அந்த டென்ஷனை கொஞ்சம் தணிச்சுக்க, அந்த வெப்பத்தை தணிச்சுக்க, மார்கழி மாசத்துல பிரம்ம முகூர்த்தத்துல சரயூல நீராடுவான் பரதன். கதம்னு அபரராத்திரிஷு சரயும் அவகாகத்தேன்னு வால்மீகி பகவானுடைய ஸ்லோகம். சரயு அயோத்தியா வந்து இப்பவே போறவாள்லாம் ரொம்ப குளிரா இருக்குன்னு சொல்றாரு. மார்கழி மாசத்துல அயோத்தியா எவ்வளவு குளிரா இருக்கும், அங்க ஓடக்கூடிய சரயு எவ்வளவு ஐஸ் மாதிரி இருக்கும், அந்த நீர்ல பரதன் நீராடுவான். உடம்பு வரைச்சு போயிடாதான்னா, அவன் போகலையா, ராமனை பிரிந்த வெப்பம் இருக்கே, கொஞ்சமாவது அந்த சரயூல தீர்த்தமாடினாதான் பரதனுக்கு கொஞ்சமாவது தனியர்தான். அது போல இந்த கோபிகைகள் விரைந்து கண்ணன் அடையணும்னு ஆசைப்படுறா. ஒரு நொடி கண்ணனை பிரிந்தாலும் தண்ணீரை விட்டு பிரிந்த மீன் போல பார்த்து விடுக்கிறா. அந்த வெப்பம் தணியணும்னா குளிர்ந்த நீர்ல நீராடணுங்கிறதுக்காக அவ வந்தாளாம். ஆனா இங்க என்ன பியூட்டினா, கண்ணனை பிரிந்து அவ எவ்வளவு வேதனைப்பட்டாலோ அதை விட கோபிகைகளை பிரிந்து கிருஷ்ணன் தான் அதிகமா வேதனைப்பட்டிருக்கான். ஐயோ, இந்த கோபிகைகளை நாம சீக்கிரம் அடைஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இவாளுக்கு மேல அவருக்கு ஒரே துடிப்பான், இந்த கோபிகைகளை அடைஞ்சே தீரணும், அடைஞ்சே தீரணும்னு. அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, இது சுவையாக ஆச்சாரியர்கள் ரசிக்கிறா, இந்த கோபிகைகளை பிரிந்த வெப்பம் என்ன மாற்றதேன்னு சொல்லி இவாளுக்கு முன்னாடி பனி நீர் ஆடுகிறேன்னு சொல்லி, அந்த குளிர்ந்த நீர்ல பனி நீர் ஆடுகிறேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்தா, கிருஷ்ணனுக்கு பார்த்தா அத்தனை கோபிகைகளும் ஒரே இடத்துல இருக்கா. இப்ப அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அப்பா இந்த கோபிகைகளை பிரிஞ்சுதான் நான் ஆடிட்டு இருந்தேன், அத்தனை பேரும் மொத்தமா ஒரே இடத்துல கிடைச்சுட்டாளேன்னா இப்ப பகவானுக்கு எவ்வளவு சந்தோஷம். அந்த ஆனந்தத்துலதான் இப்ப மேற்கொண்டு லீலை பண்ண போகிறான். இப்ப மூன்றாவது ஸ்லோகம். இதி மாசம் உபாஹித பிரதாக தரலாட்சீர் அபிவீக்ஷியதா பவான் கருணாமிருதுலோ நதி தடம் சமயாசீத்தது அனுகிரகேச்சையா. அதனால குருவாயூரப்பா இப்படி ஒரு மாதம் அவர்கள் நோன்பு அருட்டித்ததை பார்த்து நீ அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சு
உன் கருணையாலே தூண்டப்பட்டு அந்த நதிக்கரைக்கு அவளுக்கு அனுகிரகம் செய்வதற்காக வந்து விட்டாய் என்பது இப்ப மூன்றாவது ஸ்லோகம் அழுத்து. இப்ப நாலாவது ஸ்லோகம். நியமாவசிதோ நிஜாம்பரம் தடசீமன் யவமுச்சியதாஸ்ததா யமுனா ஜலக்கேலனாகுலாக புரஸ்வாம் அவலோக்கிய லஜ்ஜிதாக. நியமாவசித்தோ அவ என்ன பண்ணார்கள்னா, இப்போ அந்த நோன்புதான் பூர்த்தியாகிற நிலைன்னு சொல்லிட்டோம் இல்லையா, முப்பதாவது நாள். சோ நியம அவசித்தவு, அவசித்தவுனா பூர்த்தி ஆகிறதுன்னு அர்த்தம். நியம அவசித்தவு இப்படி அவளுடைய அந்த நோன்பு, நியமம்னா விரதம், நியம அவசித்தவு அவளுடைய விரதம் பூர்த்தி ஆகக்கூடிய தருணம் முப்பதாவது நாள். இப்ப அவள்லாம் என்ன பண்றாங்கன்னா, யமுனையிலே நீராடிட்டு அதுக்கப்புறம் தானே காத்தியாயினி வழிபாடுங்கிறத செய்வார். அதனால நிஜ அம்பரம், அம்பரம்னா ஆடை, அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அன்றாள் பாடுறா இல்லையா, அந்த அம்பரம்ங்கிறது இங்கே ஆடையை குறிக்கும். நிஜாம்பரம் தங்களுடைய ஆடையெல்லாம் என்ன பண்றா, தடசீமணி யமுனை கரையிலேயே அவமுச்சிய தாஸ்ததா யமுனை கரையிலேயே அவிழ்த்து வைத்து விட்டு அதுக்கப்புறம் கோபிகைகள் நீராட போனாலும் அவ டெய்லியே அப்படிதான் பண்றா. அதே போல முப்பதாவது நாள் என்ன பண்றா, தங்களுடைய எல்லா ஆடைகளையும் யமுனை கரையிலேயே அவிழ்த்து வைத்து விட்டு அவ யமுனையிலே நீராட போனா. யமுனையிலே நீராடும் போது யமுனா ஜல கேலனா ஆக்குலாகா, யமுனா ஜல அந்த யமுனா நதி நீரிலேயே கேலன ஆக்குலாகா விளையாட்டிலே ரொம்ப ஈடுபட்டுட்டாலும். அதனால அந்த யமுனா நதியின் நீரை பார்த்து ஆகா இவ்வளவு குளிர்ந்து இருக்கே அப்படின்னு சொல்லி அதுல கொஞ்சம் விளையாடினாக்கணும். ஏன்னா அவளுக்கு வெளியில வந்தா கண்ணனை பிரிந்த அந்த விறகதாகும் வேதனைங்கிறது வாட்டுறது, கொஞ்சம் குளிர்ந்த நீர்ல இறங்கினதும் அப்படியே ஒரு சந்தோஷம் வந்தது. அதுல அப்படியே விளையாடிட்டு இருந்தாலும் விளையாடிட்டு இருக்கும் போதுதான் உன்னை கவனிச்சா, என்னன்னா உன்னை கவனிச்சா புரஸ்துவாம் அவலோக்கிய லஜ்ஜிதாக, புரகா கண்டெதிரே துவாம் குருவாயூரப்பா உன்னை அவலோக்கிய சேவிச்சுட்டா சேவிச்சு லஜ்ஜிதாக அவர்கள் வெட்கமடைந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார் பட்டத்திரிகள். அப்ப நியமாவசித்தவு நிஜாம்பரம் தடசீமன் அவமுச்சிய தாஸ்ததா யமுனாஜல கேலனா குலாக புரஸ்துவாம் அவலோக்கிய லஜ்ஜிதாக. அதனால குருவாயூரப்பா அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய நாளிலே ஆடைகளை எல்லாம் யமுனை கரையிலே கழற்றி வைத்து விட்டு யமுனை ஜலத்துல இறங்கி அப்படி சந்தோஷமாக அவர்கள் நீராடி கொண்டிருக்கும் போது விளையாடி கொண்டிருக்கும் போது திடீர்னு உன்னை எதிரில பார்த்தா அப்படியே அத்தனை பேரும் வெட்கமடைந்தார்கள். இப்ப அஞ்சாவது ஸ்லோகம். இப்பதான் கிருஷ்ணன் அந்த லீலைய பண்றான். என்ன லீலைன்னா, த்ரபயா நமிதானனா ஸ்வதோ வனிதாசு அம்பரஜாலமந்திகே நிகிதம் பரிகிருஹ்ய பூருகா விடபம் துவம் தரசாதிரூடவான். இப்போ த்ரபயா, த்ரபயானா வெட்கத்தாலேன்னு அர்த்தம். இப்ப கோபிகைகளுக்கு எல்லாம் வெட்கம் வந்துருத்தான், என்னடா இது நாம பாட்டுக்கு எல்லா அடைகளையும் அங்க வச்சுட்டோம், கிருஷ்ணன் வந்து எதிர்த்தாப்புல நின்னு இருக்கானே அப்படின்னு த்ரபயா ஒரு வெட்கத்தாலே நமித ஆனநாசு, நமிதனா குனிந்த வளைந்தன்னு அர்த்தம், நமித ஆனநாசு அப்படியே முகத்தை தொங்க போட்டுட்டான். ஆகா இவன் முகத்தை எப்படி பாக்குறது, நம்ம இந்த நிலையில இருக்கோம், இவன் பாட்டுக்கு எதிர்த்தாப்புல வந்து நிக்கிறானே, இந்த மாய கண்ணன் எங்க எப்ப வருவானே தெரியலேன்னு குருவாயூரப்பா உன்னை பார்த்துட்டு முகத்தை அப்படி தொங்க போட்டுட்டா. அசோ வனிதாசு இப்படி அந்த பெண்கள்லாம் முகத்தை லேசா தொங்க போட்டுன்றதுதான் தாமதம், நீ என்ன பண்ணா அம்பரஜாலம் அந்திகே நிகிதம், உனக்கு பக்கத்திலேயே அவளுடைய எல்லா ஆடைகளும் இருந்தது, நீ நதிக்கரையில தானே நின்று இருந்த குருவாயூரப்பா, உன் பக்கத்திலேயே அந்த எல்லா பெண்களுடைய ஆடையும் இருந்தது, பரிகிருஹிய அத்தனையும் எடுத்துட்டு பூருகோ விட்டப்பம், பூருகான மரத்தினுடைய விட்டப்பம்னா கிளைன்னு அர்த்தம், அங்க பக்கத்துல ஒரு மரம் இருந்தது, அந்த குருந்த மரம், அந்த குருந்த மரத்தின் கிளையிலே ஏறி துவம் நீ தரசா விரைவாக அதிரூடவான் உச்சத்துல போய் உட்கார்ந்துருட்ட அப்படிங்கிறார் பட்டத்திரிகள். அதுதான் அஞ்சாவது ஸ்லோகம். த்ரபயா நமிதானனா ஸ்வதோ வனிதாசு அம்பரஜாலமந்திகே நிகிதம் பரிகிருஹ்ய பூருகா விடபம் துவம் தரசாதிரூடவான். அவள்லாம் வெட்கத்தால தலை குனிஞ்சு நின்ன நேரத்துல அவளுக்கே தெரியாம அவ வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு, ஏன்னா அவதான் தலை குனிஞ்சிருக்காளே, அந்த வஸ்திரத்தெல்லாம் எடுத்துட்டு பக்கத்துல இருந்த ஒரு குருந்த மரத்தின் கிளையில ஜம்முன்னு ஏறி நீ அமர்ந்து கொண்டாய் என்பது அஞ்சாவது ஸ்லோகம். இப்போ ஆறாவது ஸ்லோகம். அந்த மரத்து மேல உட்காந்துட்டு குருவாயூரப்பா நீ கோபிகைகளை எல்லாம் பார்த்து சொன்ன, இகதாவது உபேத்திய நீயதாம் வசனம் வசுதுஷோ யதா யதம் இதி நர்ம மிருதுஸ்மிதே த்வயி ப்ருவதிவ்யா முமுகே மதுஜனைஹி இகதாவத் உபேத்திய. ஹலோ கோபிகைகளே, இகதாவத் உபேத்திய இங்க வந்து
நீயதாம் வசனம் வகா, உங்கள் ஆடைகளை நீங்கள் பெற்று செல்லலாம். அங்க தண்ணீர்ல இருந்து கேட்டா ஆடையெல்லாம் கொடுக்க மாட்டேன், உங்க ஆடையெல்லாம் நான் கொண்டு வந்துட்டேன். அதனால நீங்கள் எல்லோரும் இப்போது வெளியே வர வேண்டும், வெளியே வந்து என்னிடம் இருந்து ஆடைகளை ஒவ்வொருவரும் பெற்று செல்லலாம். சுதிருஷகா, அழகான கண் படைத்தவர்களே, யதா யதம், அவரவருடைய ஆடையை நான் கரெக்டா கொடுத்துருவேன். அதுவும் சொல்ல கிருஷ்ணனுக்கு பாருங்க குசும்ப, எல்லார் ஆடையும் இங்க வந்துருத்தேன்னு யோசிக்காதீங்கோ, யாருடைய ஆடை எதுன்னு எனக்கு கரெக்டா தெரியும். சுதிருஷோ யதா யதம், யாருக்கு எந்த ஆடை கொடுக்கணுமோ கரெக்டா தான் நான் கொடுத்துருவேன். அதனால இகதாவது உபேத்திய நீயதாம் வசனம் மகா, எல்லாரும் என்கிட்ட வர வேண்டியது, வந்து ஆடையை வாங்கிக்க வேண்டியதுன்னு இது இவ்வாறு நர்ம குறும்புத்தனமா மிருது ஸ்மிதே லேசா சிரிச்சுண்டு, சாதாரண சிரிப்பா குறும்புத்தனமா ஒரு குசும்போட நீ சிரிச்சுண்டு, ஸ்வயி புருவதி, நீ இப்படி சொன்ன வியாமுகே வதுஜனைகி, அந்த கோபிகைகள் எல்லாம் குழம்பி போயிட்டா, என்னடா இது இவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டின்ட்டோமே, நம்மளுக்கு இவங்க நம்ம கணவனா வரணும்னு பிரார்த்திச்சு நாம ஏதோ நோன்பு நோட்டுருந்தா, இவன் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டானே, இப்ப எல்லாரும் எப்படி வெளியில வர்றது என்று யோசிக்க ஆரம்பிச்சுட்டோம். இதுதான் ஆறாவது ஸ்லோகம். இகதாவது உபேத்திய நீயதாம் வசனம் வசுதுஷோ யதா யதம் இதி நர்ம மிருதுஸ்மிதே த்வயி புருவதிவ்யா முமுகே வதூஜனைஹி என்று குருவாயூரப்பா நீ மரத்து மேல உட்காந்து எல்லாரும் அவா வாங்கோ, இங்க வந்து அவரவர் ஆடையை சரியாக பெற்று செல்லலாம்னு குறும்புத்தனமா லேசா சிரிச்சுட்டு நீ சொல்ல, அவர்களோ கோபிகைகளோ மொத்தமாக குழம்பி போனார்கள். இப்ப அடுத்து ஏழாவது ஸ்லோகம். இந்த கோபிகைகள் எல்லாம் பிரார்த்திக்கிறானோ, குருவாயூரப்பா கிருஷ்ணா தயவு செஞ்சு இந்த ஆடையை கொடுத்துருப்பா, எங்களை எல்லாம் வெளியில வர சொல்லாத, ஏன்னா நாங்க தண்ணீருக்குள்ள இருக்கிற வரைக்கும் எங்க மானத்தை மறைச்சுக்கலாம், தண்ணீரை விட்டு வெளியில வந்தா என்ன ஆறுது, மொத்த ஆடைகளையும் நீ கொண்டு போயிட்டியே அப்படின்னு ஏழாவது ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறாங்களாம் கோபிகைகள். பட்டத்திரிகள் வர்ணிக்கிறார், அகி ஜீவ சிரம் கிஷோரனஹ தவதாசீர் அவசீகரோஷிகிம் பிரதிசாம்பரம் பிரதிசாம்பரம் அம்புஜெக்ஷணேதி உதிதஸ்துவம் ஸ்மிதமேவ தத்தவான். அகி ஜீவ சிரம் கிஷோரனஹா, நீ நல்லா இருக்கணும், ஜீவச்சிரம், நீ நிறைய நாள் வாழணும், உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு. இது வந்து கோபிகைகளும் கொஞ்சம் குசும்பா சொல்றா, அவளுக்கு அப்கோர்ஸ் பெருமாள் மேல குங்கும் பறிவு உண்டுங்கிறது ஒரு புறம், இருந்தாலும் இப்ப சொல்றா அப்பா நீ நல்லா இருக்கணும் குடுத்துருன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஐ ஜீவச்சிரம், அப்பா நீ நல்லா இருக்கணும் கிஷோரா, என் குழந்தை நகா தவ தாசிஹி, அங்கெல்லாம் உன்னுடைய அடியார்கள் தானே, உனக்கு பணிவிடை கைங்கரியம் செய்யக்கூடியவா தானே, எங்களை எல்லாம் அவசீகரோஷிக்கும், எங்களெல்லாம் போட்டு நீ படுத்தலாமா, எங்களை நீ துன்புறுத்தலாமா, எங்களை டீஸ் பண்ணலாமா, இதெல்லாம் நீ எங்களை பண்ணக்கூடாது இல்லையா, உனக்கு தொண்டு செய்யாது வேற ஏதோ மனம் போனபடி வாழறவாழ ஏதா பண்ணிக்கோ, அங்கெல்லாம் உனக்கே தாசர்கள், பணிவிடை செய்யக்கூடியவர்கள், உன்னுடைய அடியார்களான எங்களையே நீ போட்டு இப்படி படுத்தலாமா, அதனால பிரதிஷ அம்பரம் எங்கள் ஆடையை கொடுத்துரு, அம்புஜேக்ஷனா இதி அம்புஜேக்ஷனா தாமரைக்கண்ணா, எங்கள் ஆடையை நீ கொடுத்துடுறா, தயவு செஞ்சு கொடுத்துடுறா என்று உதிதஸ்துவம் ஸ்மிதமேவ தத்தவா, இப்படி அவள்லாம் சொன்னாலும் நீ என்ன பண்ணா, துவம் ஸ்மிதமேவ தத்தவா, ஆடை வேணுமா, ஆடைய தரமாட்டேன், ஸ்மிதம் என் புன்னகைய தர வச்சுக்கோங்கன்னு எல்லாரையும் பார்த்து சிரித்தாய் என்கிறார் பட்டத்திரிகள். அதாவது கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கிருஷ்ணன் சிரிச்சான், ஆனா அதையும் நெகட்டிவா சொல்லக்கூடாதுங்கிறதுனால பட்டத்திரிகள் என்ன சொல்லிட்டார், அவ ஆடைய கேட்டா நீ அதுக்கு பதிலா உன் புன்னகைய கொடுத்துட்ட அப்படின்னா என்ன அர்த்தம், சிரிச்சா ஆடைய கொடுக்கலன்னு அர்த்தம். அதான் ஏழாவது ஸ்லோகம், ஐ ஜீவ சிரம் கிஷோரனஹ தவதாசீர் அவசீகரோஷிகிம் பிரதிசாம்பரம் அம்புஜேக்ஷணேதி உதிதஸ்துவம் ஸ்மிதமேவ தத்தவான். குருவாயூரப்பா வல்லா ஐ ஜீவ சிரம், நீ 100 வயசு நல்லா இருக்கணும், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு, அங்கெல்லாம் அடியார்கள் தானே, கொஞ்சம் எங்களை போட்டுப்படுத்தலாமா, கொஞ்சம் அந்த ஆடையை மட்டும் கொடுத்துடுறா கிருஷ்ணா அப்படின்னு கேட்டா, நீ வெறும் புன்னகையை கொடுத்தாய், இது அப்படியே ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில பாடியிருக்கா. ஆண்டாளும் என்ன பண்றா, இதே போல கோபிகைகளை போல நாச்சியார் திருமொழியில தன் தோழிகளோடு பனி நீராட போறா, கண்ணனை பிரிந்த அந்த வேதனை துக்கம் மாற்றது, என்ன பண்ணுன்னா மார்கழி நோன்பு ஆண்டாள் தனியா திருப்பாவையில வரும், பனி நீராடுதல் தனியா நாச்சியார் திருமொழியில வரும், கோபிகைகள் விஷயத்துல ரெண்டும் சேர்ந்து நடந்திருக்கு அவ்வளவுதான். அது வந்து டிஃபரன்ஸ், பகவான் வந்து ஒத்தொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி லீலை பண்ணுவான், ஆண்டாளுக்கு இப்படி பண்ணி காமிச்சிருக்கான். சோ ஆண்டாளை பொறுத்தவரை இதே போல பனி நீராட போறா, கண்ணனை பிரித்த வேதனை தனியணுங்கிறதுக்காக. ஆண்டாள் விஷயத்திலையும் ஆண்டாள் அடையணும்னு கிருஷ்ணனுக்கு தானே இன்னும் அதிகமான துடிப்பு, ஏன்னா ஆண்டாள் மாதிரி ஒருத்தி கிடைக்கிறான்னா பகவான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும், அதனால அவளை தேடி அதே பொய்கைக்கு வரான், இதே போல வஸ்திரத்தை எடுத்துடுறான். அப்போ ஆண்டாள் பாடுறா நாச்சியார் திருமொழியில 3ஆம் திருமொழி முதல் பாசுரம்,
கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் கோந்தம் கோந்தோ. ஆழியன் செல்வன் எழுந்தான் அரவணை மேல் பழி கொண்டாய், ஏழமையாற்றவும் பட்டோம், இனி என்றும் பொய்கைக்கு வாரோம், தோழியும் நானும் தொழுதோம், துகிலை படித்தருளாயே. ஆண்டாள் சொல்றா, அப்பா உன்னை பத்தி நல்லா தெரியும், நீ ஏதாவது வந்து விஷமம் பண்ணுவேன்னு, நீ கொஞ்சம் பொழுது விடிஞ்சு லேட்டாதான் எழுதுப்பார், ராமன் தான் கூட கொஞ்சம் சீக்கிரம் எழுதுப்பார், கிருஷ்ணன்னா ரொம்ப லேட்டு, அதனால கோழி அழைப்பதன் முன்னம் கோழி கூவரத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் புறப்பட்டு குடைந்து நீராடுவான் போந்தோம், இந்த பொய்கையிலே நீராடுவதற்கு வந்தோம். ஆனா நீ என்னடா எங்க வஸ்திரத்தை எடுத்து வச்சுன்னு கலாட்டா பண்ற, இப்ப சூரியன் வேற வந்துட்டான், ஆழியன் செல்வன் எழுந்தான் அரவணமேல் பள்ளி கொண்டாய், இப்ப சூரியன் வேற வந்துட்டான்ப்பா, இப்போ சூரியன் நன்றாக ஒளி வீசும் போது நாங்க எப்படி மானத்தை மறைக்காம இருக்க முடியுமா, ஏழமையாற்றவும் பட்டோம், இனி என்றும் பொய்கைக்கு வாரோம், நீ படுத்தின பாட்டுக்கு இனிமே இந்த பொய்கை பக்கமே நாங்க வரமாட்டோம், அதனால கொஞ்சம் ஆடையை கொடுத்துருவோம்னா கிருஷ்ணன் சொன்னாலாம், முறப்படி வந்து எங்கிட்ட கை கூப்பி ஆடையை கொடுன்னு கேளு, அப்பதான் கொடுப்பேன்னா சொன்னா. மானத்தை மறைச்சிக்க கை வேண்டாமான்னா, அதெல்லாம் கிடையாது, ஒழுங்கா கை கூப்பணுமாம்மா, உடனே அவன் என்ன பண்ணா ஒரு கையால செல்யூட் அடிக்கட்டுமான்னா. அப்போ கிருஷ்ணன் சொன்னான், சாஸ்திரப்படி இந்த ஒரு கையால செல்யூட்டுங்கிறதுனால அந்த ஆபீஸ்ல யாராவது பண்ணிட்டு போறா, அது நமக்கு விஷயம் இல்ல, ரெண்டு கை கூப்பிதான் நமஸ்காரம் பண்ணணும், ஒத்த கையால விஷ் பண்ணா கையை வெட்டுன்னு சாஸ்திரம், அதனால ரெண்டு கையை கூப்பி கும்பிட்டாதான் ஒத்துப்பேனுமா. அதனால ஆண்டாள் என்ன பண்ணாலும், தோழியும் நானும் தொழுதோம், நான் ஒரு கை கொடுக்கிறேன், தோழி ஒரு கை கொடுப்பா, இப்படி ரெண்டு பேருமா சேர்ந்து தொழுகிறோமே, தோழியும் நானும் தொழுதோம், துகிலை பணித்தருளாயே. கொஞ்சம் துகில், அந்த ஆடையை கொஞ்சம் கொடுக்கப்படாதோ, திரௌபதிக்கு ஆடையை கொடுத்தவன் பெயர் போனவன், எங்களுக்கு ஆடையை எடுத்தவன் இப்படி பெயர் வாங்கலாமா, கொஞ்சம் கொடுக்கப்படாதோ அப்படின்னு கேக்குறான். அது போல அதே பதிகத்துல அஞ்சாவது பாசுரம் ரொம்ப சுவையாக ஒரு விஷயம், பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல காட்டுறார், ஆண்டாள் பிரார்த்திக்கிறானா, காலை கதுவிடுகின்ற கயலோடு வாழை விரவி, வேலை பிடித்து எண்ணெய்மார்கள் ஓட்டில் என்ன விளையாட்டோ, கோல சிற்றாடை பலவும் கொண்டு நீ ஏறுகிறாதே, கோலம் கரிய பிரானே, குருந்திடை கூரை பணியாய், குருந்திடை கூரை பணியாய், அந்த குருந்த மரத்துல இருக்க ஆடையெல்லாம் கொடுத்துருந்தா. ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா, அதுக்கு ரொம்ப அழகா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றா. கிருஷ்ணன் கேட்டாமா, உங்க ஆடை கடை நான் எவ்வளவு அழகா, தலையில முண்டாசா ஒண்ணு, தோல் அப்படி சால்வையா ஒண்ணு, கையை சுத்தி ஒண்ணு, காலை சுத்தி ஒண்ணு, இடுப்பு சுத்தி ஒண்ணு, எவ்வளவு அழகா அணிஞ்சுட்டு இருக்கேன், இந்த ஆடையெல்லாம் குடுன்னு சொல்லி கேக்குறாளே, என்னுடைய அலங்காரம் கலைஞ்சுடாதுமா. அப்பாவா சொல்றானா, இல்லப்பா இந்த அலங்காரம் ரொம்ப நன்னா இருக்கு, எங்க ஆடையை நீ அணிஞ்சுட்டு இருக்க அழகு இருக்கே, வேண்டாம் அதை நீ மாத்தாத, குருந்திடை கூரை பணியாய், சும்மா குருந்த மரத்து மேல தொங்க விட்டுருக்கே, அதை கொடுத்தா போறோம், ரெண்டு பேரும் ஒரே ஆடையை சுத்தினோம்னாலும் நாங்க போறோம், உன் திருமேனியில் உள்ளதை நாங்கள் கேட்க மாட்டோம், அதை நீயே வச்சுக்கோ, குருந்திடை கூரை பணியாய், அந்த மரத்துல இருக்கிறத மட்டுமாவது கொடுத்துடும், நாங்க வாங்கிட்டு போறோம், இவ பிரார்த்திக்கிறா. ஆனா நம்மால் அதுக்கெல்லாம் மசீர்தா இல்ல, அதனால ஸ்மிதமேவ தத்தவன், புன்னகையத்தான் கொடுத்தானோ, ஐஜீவ சிரம் கிஷோரனஹா தவதாசீர் அவசீகரோஷிகிம் பிரதிசாம்பரம் அம்புஜேக்ஷணேதி உதிதஸ்தோம் ஸ்மிதமேவ தத்தவான். அதனால குருவாயூரப்பா நீ பல்லாண்டு வாழணும்டா, நாங்கள்லாம் உன்னுடைய அடியார்கள், எங்களை துன்புறுத்தாதேன்னா, அடைய குழு தாமரை கண்டான்னா, நீ புன்னகையை மட்டும்தான் கொடுத்தேன்னா. இப்போ எட்டாவது ஸ்லோகம், அதிருஹ்ய தடம் கிருதாஞ்சலி பரிசுத்தாஸ்வகதீர் நிரீக்ஷ்யதாஹ வசனான்யகிலானி அனுக்ரஹம் புனரேவம் கிரமப்யதாமுதா. இப்போ குருவாயூரப்பா அவ மீண்டும் உங்களிடம் பிரார்த்தித்தார்கள், நாங்க ஆடையை பெறுவதற்கு என்னதான் பண்ணணும்னு கேட்டா, அப்ப நீ சொன்ன தண்ணியிலேருந்து முதல்ல வெளியில வரணும், கரைக்கு வரணும், கரைக்கு வந்து கை கூப்பணும், சும்மா ஒரு கையை கூப்பிடுறது, தோழியும் நானும் தொழுதோங்கிறது கிடையாது, எல்லாரும் கையை மேல தூக்கி கை கூப்பணும், இப்படி பண்ணினால் நான் உங்களுக்கு ஆடையை தருகிறேன்னு நீ சொன்னாய், இப்ப எப்படியும் வேற யாராவது அந்த பக்கம் வந்துட்டா சிக்கல் ஆயிடும், ஆக மொத்தம் பகவான் தானே, அவனை நோக்கியே கை கூப்புவோம்னு முடிவெடுத்து அதிருஹ்ய தட்டம், இப்ப அப்படியே கோபிகைகள் அத்தனை பேரும் அவன் இருந்த நிலையில் இருந்தே அதிருஹ்ய தட்டம் யமுனை கரைக்கு வந்து விட்டார்கள், கிருதாஞ்சலிகி கைகூப்பி உன்னை வணங்கினார்கள், பரிசுத்தாகா அப்ப நீ அவர்களை பார்த்தாய் குருவாயிருப்பா, பரிசுத்தாகா அவ மனதளவில் முழுக்க முழுக்க தூய்மையானவர்கள் என்பதை நீ அறிந்து கொண்டாய், பரிசுத்தாகா ஸ்வகதீகி உன்னையே தங்களுக்கு கதியாக கொண்டிருக்கிறார்கள், நீதான் அவளுக்கு தஞ்சம், உன்னை விட்டா வேறு எந்த கதியும் இல்லை, வேறு புகழற்றவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டாய், நிரீக்ஷியதாகா இப்படிப்பட்ட கோபிகைகளை நீ பார்த்து அவ மீது இரக்கம் கொண்டு வசனானி அகிலானி அவ எல்லா ஆடைகளையும் நீ மறுபடியும் அவளுக்கு கொடுத்துட்ட, அனுகிரகம் அவளுக்கு அத்தோடு உன் அனுகிரகத்தையும் கொடுத்தாய், அதுக்கும் மேல
புனர் ஏவம், அதுக்கப்புறம் இவ்வாறு கிரம் அபி அதா முதா, கிரம் இந்த வார்த்தையையும் அபி அதாஹா முதா இந்த இனிமையான வார்த்தையையும் மகிழ்ச்சியோடு அவளுக்கு சொன்னாய். என்ன வார்த்தைன்னு அடுத்த ஸ்லோகத்துல பார்ப்போம். ஆக மொத்தம் அவளுக்கு ஆடையையும் கொடுத்து அனுகிரகத்தையும் கொடுத்து அவர்களுக்கு ஒரு இனிய வார்த்தையையும் நீ கொடுத்தாய். அதான் எட்டாவது ஸ்லோகம். அதிருஹ்ய தடம் கிருதாஞ்சலிஹி பரிசுத்தா ஸ்வகதீர் நிரீக்ஷியதாக வசனானி அகிலானி அனுகிரகம் புனரேவம் கிரம் அப்பியதா முதா என்று அவள்லாம் அந்த கரைக்கு வந்து கைகூப்பியவாறே, ஆகா தூய்மையானவர்கள் நம்மையே கதியாக கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்து அவ ஆடைகளையும் கொடுத்து அனுகிரகமும் கொடுத்து இந்த வார்த்தையையும் அவளுக்கு சொன்னாய் என்கிறார் பட்டத்திரிகள். இப்போ நமக்கு தோணும், இது எதுக்கு கிருஷ்ணன் இந்த மாதிரிதான் ஒரு லீலை பண்ண வேண்டுமா, இப்படித்தான் அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணணுமான்னு. என்னன்னா அதுக்குள்ள விஷயம் இருக்கு, ஒவ்வொன்றாக பார்ப்போம். பாகவதத்திலேயே இதற்கான காரணம் ஒரு ஒரு வகையில் சொல்லப்பட்டுள்ளது, எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி சொல்லிடுறேன். முதல் விஷயம் என்னன்னா, கோபிகைகள் தங்களுடைய எல்லா ஆடைகளையும் கரையிலேயே வச்சுட்டு நீராட போனான்னு பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி பொதுவாக நீராடும் போது அந்த மாதிரி எல்லா ஆடைகளையும் வச்சுட்டு நீராடுவதுங்கிறது அவ்வளவு தூரம் சிறப்பு கிடையாது. ஏன்னா அது ஜலதேவத்தையை அவமதிப்பதற்கு சமம். சாஸ்திரப்படி நீராடும் போது எப்போதுமே வஸ்திரத்தோடு தான் நீராட வேண்டும், வஸ்திரம் இல்லாமல் நீராடக்கூடாது, அது ஜலதேவத்தையே அவமதிப்பதாக ஆகும். அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணானா, இவ அப்பாவும் இவ்வளவு தூரம் நோன்பெல்லாம் நல்லா நோன்ட்ருக்கா, இந்த ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இந்த நோன்பின் போது இப்படி ஒண்ணு சாஸ்திர விரோதமா பண்ணிட்டான்னு, அது எதுக்கு அவளுக்கு ஒரு அந்த ஒரு குறைங்கிறது இருக்கணும். அப்ப அந்த ஒரு சின்ன தப்புக்கு ஒரு சின்ன தண்டனை போல ஆடைகள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன்னு சொல்லி அவளை டென்ஷன் ஆக்கி, அடடா இரடா இது இப்படி மாட்டிட்டோமேன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷத்துக்கு கதற வச்சுட்டு அதுக்கப்புறம் மீண்டும் ஆடைய கொடுத்தான்னா அந்த ஒரு சின்ன தோஷம் அதுவும் நீங்கிடுறது இல்லையா. அதற்காக பகவான் இவ்வாறு பண்ணான். அதனால எப்போதும் ஆடையோடுதான் நீராட வேண்டும்ங்கிறது நமக்கான மெசேஜ், அதை உணர்த்துவதற்கு பகவான் இப்படி பண்ணான். இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இதே தசகத்துல 5வது ஸ்லோகத்துல பாருங்க, தபயா கிருஷ்ணன் எதிரே வந்த போது அவர்கள் வெட்கம் கொண்டார்கள்னு இருக்கு. பகவானிடத்துல நாம அவ்வாறு வெட்கம் கொள்ள வேண்டும்ங்கிற தேவையே இல்லை. ஏன்னா சர்வேஸ்வரனான பகவான் அவன் கண்ணுக்கு எதுதான் தெரியாது, அதனால எல்லாத்தையுமே பார்த்துட்டு தானே இருக்கான். ஒரு நிமிஷம் இந்த கோபிகைகள் என்ன பண்ணிட்டாவா, அதுக்காக அவளை குறைச்சு சொல்றோம்னு அர்த்தம் இல்ல. கோபிகைகளை போன்ற பக்தி எல்லாம் யாருக்குமே லோகத்துல கிடையாது. நமக்கு இதுல இருந்து என்ன செய்தின்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம இன்னொருத்தரை பத்தி பேசிட்டு இருக்கிற நேரத்துல நம்மளை பத்தி நம்மளை கரெக்ட் பண்ணிக்கலாமே. ஏன்னா நிறைய பேருக்கு அடுத்தவாளை பத்தி பேசுறதுக்கு தான் நிறைய நேரம் இருக்கு, தங்களை பத்தி என்னன்னு ஆராய்ச்சி பண்ணவே அவளுக்கு டைம் இருக்க மாட்டேங்கிறது. அதனால நம்மளை கரெக்ட் பண்ணிப்போம். அதாவது கோபிகைகளுக்கு ஒரு லேசான வெட்கம் வந்தது இல்லையா, பகவானை பார்க்கும்போது அந்த வெட்கம்ங்கிறது வரக்கூடாதோ. ஏன்னா அவன் சர்வேஸ்வரன், சர்வஜ்ஞன், எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கான். அந்த வெட்கத்தை முழுசா நீக்கிடணுங்கிறதுக்காகத்தான், ஏமா தண்ணிக்குள்ள இருக்கும் போது நான் எதிர்த்தாப்புல வந்தேன்னா உங்களுக்கு வெட்கமா, அப்ப வாங்க எல்லாரும் கரைக்கு வாங்கோ அப்படின்னு அதுக்காக வர வச்சுட்டோம். அதனால பகவானனை பொறுத்தவரை நாம எல்லோரும் தாராளமாக அவனோடு கலந்து பழகலாம். இது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையிலான ஒரு பரிமாற்றம். இது உடல் ரீதியானதே கிடையாது, உலகியல் ரீதியானது கிடையாது, ஆன்மீக ரீதியானது. அதை உணர்த்தத்தான் வர வெளியில வர வச்சான். இது ரெண்டாவது. மூன்றாவது காரணம் என்னன்னா, பொதுவாகவே ஒரு ஜீவாத்மா பகவானை சென்று அடைய வேண்டும் என்றால் அதற்கு தடையாக ஜீவாத்மாவை சுற்றி நிறைய ஆடைகள் இருக்கும். அது என்ன ஆடை, அது என்ன ட்ரெஸ்ன்னா, ஜீவாத்மாவை சுற்றி காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், அகங்காரம், மமகாரம், அப்போ பேராசை இருக்கு, காமம் தேவையில்லாத விருப்பங்கள் இருக்கு, கோபம் இருக்கு, மோகம்ங்கிற மயக்கம் இருக்கு, நான்கிற அகங்காரம், எனதுங்கிற மமகாரம், இதெல்லாம் ஜீவாத்மாவை சுத்தி ஆடைய போல சுத்தின் இருக்கு. இதெல்லாம் இருந்துன்னு இருக்கிற வரைக்கும் நம்ம பகவான்கிட்டயே போக மாட்டோம், நம்ம ஏதாவது இப்படியேதான் சுத்தின் இருப்போம். அப்போ பகவான் என்ன பண்றான், இந்த ஆடைகள் எல்லாம் நாம பலவந்தமா பறிச்சுட்டு போனாதான் இவன் திரும்பி நம்ம காலில் வந்து விழுவான்னு புரிஞ்சுட்டு, அதனாலதான் இந்த கோபிகைகளின் ஆடைகளை பறித்து செல்கிறான்னா அதுதான் மெசேஜ். நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்றது இங்க விஷயம் இல்லை. என்ன மெசேஜ் பகவான் சொல்ல வர்றாருன்னா, இது போல உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆடைகள் ஆகிய இந்த காமம், கோபம், அகங்காரம், அபகாரம் எல்லாத்தையும் நான் பறிச்சுட்டு போயிடுறேன். பறிச்சுட்டு போயிட்டா கோபிகைகள் வெளியில வந்து அவனை நோக்கி கை கூப்பிட்டா இல்லையா, அது போல இந்த ஜீவாத்மாவும் இதன் பிடிகள்ல இருந்து வெளியில வந்து, சம்சாரத்திலேருந்து வெளியில வந்து பகவானை கை கூப்ப அவன் நம்மை கரை சேர்த்து ரட்சிப்பான். அதுதான் கரைக்கு வந்து என்ன கை கூப்பிடுமோன்னு. அதனால இந்த ஆடைகள்லாம் விலகி போயிடுதுன்னா இந்த ஜீவாத்மா என்பது சம்சாரம்ங்கிற குளத்திலிருந்து கரை சேர்ந்து விடும், பகவானை கை கூப்பி அவனுக்கு கைங்கரியம் பண்ணும் பாக்கியத்தை பெற்றுவிடும்.
அப்ப இதை விளக்கணுங்கிறத தான் அங்க காட்டுறான். இது வந்து ஆன்மீக ரீதியான விளக்கம். அதனால ஒண்ணு ஜலதேவதைய அவமானப்படுத்த கூடாது, ரெண்டாவதாக அவர்கள் கிருஷ்ணனை பார்த்து லேசா வைக்கப்பட்டுட்டா அதுதான் மொத்தமா வெளியில வாங்கணும்னா, மூணு ஆத்மாவை சுற்றி இருக்கக்கூடிய தேவையில்லாத இந்த ஆடைகள் இதை நீக்க வேண்டும், பகவானை போய் அடி பண்ணிக்கணுங்கிறது மெசேஜ். அதனாலதான் தோழியும் நானும் தொழுதோம்னு ஒரு கை கொடுத்தாலும் ஒதுக்க மாட்டான், சரணாகதினா ரெண்டு கையும் மேல தூக்கி நீதான் கத்தின்னு பண்ணிடணும். அந்த சரணாகதியையும் உணர்த்தினான். எல்லாத்துக்கும் மேல கிருஷ்ணன் இந்த மாதிரி ஆடைகளை அபகரிச்சான்னு சொல்றோமே, ஒரு பேச்சுக்கு இது லௌகிகமே கிடையாது. பேச்சுக்கு லௌகிகம்னு வச்சாலும் அத்தனை கோபிக்கைகளும் கிருஷ்ணன் தானே தங்களுக்கு கணவனா வரணும்னு ஆசைப்பட்டா, தன்னை மணக்க விரும்பும் பெண்களுக்கு தான் அப்படி செய்தானே ஒழிய, இது அப்படி உலகியல் கண்ணோட்டத்துல தப்பா பார்த்தாலும் தப்பு. அடுத்து இதுல பெரிய ஆன்மீக தத்துவங்கள் இருக்கிறதுனால அந்த கோணத்தில் மட்டும்தான் இதை அடுக்க வேண்டும். இப்போ கிருஷ்ணன் அவளை பார்த்து வார்த்தை சொல்றான், அவளுக்கு மூணு கொடுத்தான்னு பட்டதிரிகள், முதல்ல புன்னகை கொடுத்தது வேற, இப்ப கை கூப்பினதுக்கு அப்புறம் அடைகளையும் கொடுத்தான், அனுகிரகமும் கொடுத்தான், இனிய வார்த்தையும் கொடுத்தான். அது என்ன இனிய வார்த்தை? ஒன்பதாவது ஸ்லோகம், விதிதம் நனுவோ மணிஷிதம் வதிதாரஸ்திக யோக்யமுத்தரம் யமுனா புலினே சந்திரிகாக க்ஷணதா இத்யபலாஸ்துவமூச்சிமான். குருவாயூரப்பா, அப்ப நீ கோபிகைகளை பார்த்து சொன்னாய் விதித்தம், எனக்கு தெரியும். என்ன தெரியும்னா, நனு ஓ மணிஷிதம் வகா, கோபிகைகளே உங்களுடைய மணிஷிதம் விருப்பம் என்ன, நீங்கள் எதை விரும்பி இங்கே இவ்வாறு நீராட வந்தீர்கள்? வா, வேற என்ன விரும்புறா? கிருஷ்ணன் கணவனா வரணும் தானே விரும்பினா, அதனால விதித்தம் அது எனக்கு நன்னா தெரியும், நனு நிச்சயமா தெரியும், ஓ மணிஷிதம் மணிஷிதம் உங்களுடைய விருப்பம் என்பது நான் உங்களுக்கு கணவனா வரணுங்கிறது தான் எனக்கு நன்னா தெரியும். ஆனா வதிதாரஸ்து இக யோக்கியம் உத்தரம், வதிதாரகா இதற்கு பதில் சொல்ல வேண்டும், யோக்கியம் உத்தரம் உங்களுடைய கேள்விக்கு சரியான பதில்ங்கிறது சொல்லணும். ஆனா அந்த பதிலை இங்க சொன்னா நன்னா இருக்காது, உத்தரம் அந்த பதில எங்க தெரியுமா சொல்லணும், யமுனா புலினே யமுனை கரையிலே ச சந்திரிகாகா, அதாவது சந்திரன் நன்கு ஒளி வீசக்கூடிய ஷனதாகா இரவு நேரத்தில், சரத்காலம்னு சொல்லக்கூடிய இலையுதிர் காலத்திலே சந்திரன் ஒளி வீச யமுனை கரையில் பிருந்தாவனத்தில் உங்களோடு கைகோத்து ராசலீலை என்று நடனமாடி நீங்க இப்போ மோட்ச நோன்புக்கு நான் அப்போது பதில் சொல்கிறேன் என்று இது அபலாகா அந்த அபலைகளாகிய பெண்களை பார்த்து துவம் ஊச்சிவான் குருவாயூரப்பா நீ சொன்னாய், அதனால உங்கள் விருப்பம் என்னன்னு தெரியும், என்னதானே மறந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். இதற்கு வதிதாரஸ்து இக யோக்கியம் உத்தரம், இதுக்கு பதில் சொல்லணும்னா இங்கே சொல்வதை விட இதற்கான பதில் ராசலீலை தான் பதில். அதாவது கோபிகைகள் மார்கழி நோன்பு நோற்றதற்கு என்ன பலன் கண்டார்கள்னா, மகாலட்சுமிக்கு கூட கிடைக்காத பாக்கியம், அத்தனை பேரும் கண்ணனோடு கைகோத்து நாட்டியமாடி ராசலீலை என்று அவனை அனுபவிக்கும் பேரு, லோகத்துல வேற யாருக்குமே கிடைக்காத அந்த பேரு அந்த கோபிகைகளுக்கு பகவான் கொடுத்துட்டான். அதனால யமுனா புலினேச சந்திரிகா, அந்த யமுனைக்கரை தோட்டங்கள் இருக்கு பாருங்க, பிருந்தாவனத்துல உள்ள உபவனம், அங்கே சந்திரன் குளிர்ந்து ஒளி வீசி கொண்டிருக்கும் காலத்தில் ஆட்டம் சீசன் சொல்லுவோம், இலையுதிர் காலம் அதுதான் சரத்காலம் பா, அந்த சரத்கால சந்திரன் ஒளி வீச இரவு நேரத்தில் உங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் கேட்ட அந்த பாக்கியத்தை நான் கொடுத்துடுவேன் என்று குருவாயூரப்பா அவர்களை பார்த்து நீ பதில் சொன்னாய். விதித்தம் நனுவோ மணிஷிதம் வதிதாரஸ்திக யோக்கியமுத்தரம் யமுனா புலினே சச்சந்திரிகாக க்ஷணதா இத்யபலாஸ்துவமூச்சிவான் என்று அவளுக்கு அந்த யமுனைக்கரையில் உள்ள தோட்டங்களில் அவர்களுக்கு அந்த ராசலீலை என்பதன் மூலமாக இதற்கு பதிலளிப்பதாக நீ சொல்லிவிட்டாய் என்பது ஒன்பதாவது ஸ்லோகம். இப்போ பத்தாவது ஸ்லோகம், இப்போ கோபிகைகள்லாம் ஆடைகளையும் பெற்றுக் கொண்டார்கள், பகவானையும் நல்லா சேவிச்சுட்டா, நோன்பையும் பூர்த்தி பண்ணிட்டா, அவனோ நிச்சயமா ராசலீலைன்னு ஒரு பெரிய அனுகிரகமும் பண்றேன்தான். இப்ப சந்தோஷமாக கோபிகைகள் திரும்ப செல்கிறார்கள் முப்பதாம் நாள், அதான் பத்தாவது ஸ்லோகம். உபகர்ண்ய பவன் முகச்சுதம் மதுலிஷ்யந்தி வச்சோ மிருகீதிருஷஹ பிரணயாதயி வீக்ஷ்ய வீக்ஷ்யதே வதனாப்ஜம் சனக்கைர் கிருகம் கதாஹ. உபகர்ண்ய குருவாயூரப்பா அவ காதார கேட்டாடா, இது பவன் முகச்சுதம் உன்னுடைய திருவாயிலிருந்து வந்த இந்த அமுதமயமான வார்த்தை அது எப்படி இருக்கு, மது நிஷ்யந்தி தேன் வந்து பாயுது காதினிலே என்னும்படி தேன் குழைந்த அந்த வார்த்தைகளை வச்சோ அந்த வார்த்தைகளை மிருகீ திருஷகா பெண்மான் போல் கண்படைத்த மானல்லவோ கண்கள் தந்தது என்று
பெண் மானை போலே கண்கள் படைத்த அந்த கோபிகைகள் எல்லாம், அப்பா உன்னுடைய அந்த இனிமையான வார்த்தை ராசலீலைன்னு ஒரு பெரிய அனுகிரகம் நீ பண்ண போறேன்னு சொன்னியே, அந்த உன் திருவாயிலிருந்து வந்த அந்த தேன் போன்ற வார்த்தைகளை அவர்கள் எல்லாம் கேட்டு பிரணயாத்து காதலாலே ஐ வீக்ஷிய வீக்ஷிய உன்னை பார்த்து 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 பார்த்துட்டே தே மதனாப்ஜம் உன்னுடைய தாமரை போன்ற திருமுகத்தை வீக்ஷிய வீக்ஷிய மீண்டும் 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 பார்த்தபடியே சனக்கை மெதுவா அப்படியே போறா, கிருஷ்ணன் முகத்தை பாக்குறா, அப்புறம் முகத்தை பார்த்துட்டே கொஞ்சம் தூரம் போறா, இப்படி உன்னை பார்த்தபடியே சனக்கை மெல்ல 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 கிருகம் கத்தாகா அவாவா கிரகங்கள் அவாவா இல்லங்களை கோபிகைகள் மீண்டும் சென்றடைந்தார்கள் என்பது 10வது ஸ்லோகம். உபகரண்ய பவன் முகச்சுதம் மதுநிஷ்யந்தி வச்சோ மிருகீ திருஷா பிரணயாதை வீக்ஷ வீக்ஷதே பதனாப்ஜம் சனக்கைர் கிருகம் கதாகா, இப்படி ஒரு திருவாயு மலர்ந்தருடைய தேன் போன்ற வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்து காதலோடு ஒரு முகத்தை பார்த்தபடியே மெல்ல மெல்ல கோபிகைகள் எல்லாம் வீடு திரும்பினார்கள். இனி 11வது ஸ்லோகம் நிறைவு ஸ்லோகம். இதி நன்மனு கிருஹிய வல்லவீஹி விபினாந்தேஷு புனரேவ சஞ்சரன் கருணா சிசிரோ ஹரேஹர துவரையாமே சகலாமயாவலிம். இது இவ்வாறு நானு அனுகிரகிய வல்லவீகி கோபிகைகளுக்கு நீ அனுகிரகம் செய்தாய், வல்லவீகி கோபிகைகளை அனுகிரகிய அனுகிரகித்தாய்னார் பட்டத்திரிகள். ஏன்னா இது மேலோட்டமா பாக்குறவா கோபிகைகள் ஏதாவது டீஸ் பண்ணானா வேற பண்ணானா என்னென்னலாம் சொல்லக்கூடாதோ எத்தையாவது சொல்லி அபச்சாரப்பட்டு இருப்பா, அதனாலதான் அவர் தெளிவா சொல்லிட்டார் அனுகிரகிய வல்லவீகி குருவாயூரப்பா நீ உன்னுடைய பக்தைகள் உன்னை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தவாளுக்கு அவ கேட்டதுக்கு மேல நல்ல அனுகிரகத்தை தான் கொடுத்த, அதனால அவளுக்கு நன்னா அனுகிரகம் பண்ணி அதன் பின் விபினாந்தேஷு நீ காடுகளிலே புனரேவ சஞ்சரன் மீண்டும் அழகாக சஞ்சாரம் பண்ணி கொண்டு விளையாட தொடங்கினாய். கருணா சிசிரோஹரே கருணையாலே குளிர்ந்திருக்கக்கூடிய சிசிரன குளிர்னு அர்த்தம், கருணா சிசிரஹா அங்கோ கருணையாலே குளிர்ந்திருக்கக்கூடியவனே, ஏன்னா அந்த பொய்கை எவ்வளவு குளிரோ அதை விட உன் கருணை ரொம்ப குளிர்ச்சியா இருக்கே. கருணா சிசிரோஹரே கருணையால் குளிர்ந்த ஹரியே ஹரத்வரையாமே சகலாமயாவலிம் துவரையா விரைவாக மே என்னுடைய சகல ஆமய ஆவலிம் என்னுடைய எல்லா வியாதிகளின் வரிசையையும் ஹர நீ போக்கி அருள வேண்டும் அழித்தருள வேண்டும் அபகரிக்க வேண்டும், அதனால என்னுடைய எல்லா வியாதிகளின் கூட்டங்களையும் துவரையா நீ விரைந்து போக்க வேண்டும். கருணா சிசிரோகரே குருவாயூரப்பா கருணையின் கருணையால் குளிர்ந்திருக்கக்கூடிய குருவாயூரப்பா வியாதியை எல்லாம் போக்கு. இவ்வாறு கோபிகைகளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு காடுகளிலே சஞ்சரித்த கருணையால் குளிர்ந்த குருவாயூரப்பா என்னுடைய மொத்த வியாதி, அப்ப உடலுக்கு பிடிச்ச வியாதியிலிருந்து ஆரம்பிச்சு ஆத்மாவை பிடிச்ச சம்சாரம்ங்கிற வியாதி வரை எல்லா வியாதிகளையும் விரைவாக நீ போக்கி அருள வேண்டும்னு பிரார்த்தித்து இந்த தசகத்தை பூர்த்தி செய்கிறார். இதி நன்வனுகிரஹ்ய வல்லவீஹி விபினாந்தேஷு புனரேவ சஞ்சரன் கருணா சிசிரோ ஹரேஹர துவரையாமே சகலாமயாவலிம் என்பதோடு 60வது தசகம் பூர்த்தியாகிறது.